நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கடந்த 2019 ஆண்டுல ஆயுத தேசம் அப்படிங்கிற பேர்ல நான் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். தமிழ்நாட்டில் தான் ராக்கெட் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும், இந்த உலகத்துல முதன் முதலாக இரும்பு பயன்படுத்தப்பட்ட இடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் அப்படிங்கிறதையும் அந்த புத்தகம் வந்து உலகத்துக்கு உரக்க சொன்னது. அந்த புத்தகத்தை படிச்ச பல்வேறு நாடுகள்லயும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இந்த புத்தகத்தை நீங்க வந்து மொழியாக்கம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்முடைய சில காணொலிகள்ல கூட அந்த புத்தகத்தை பத்தி நான் பேசியிருக்கேன். அப்படியாக ஒரு நண்பர் வந்து கேட்டுக்கிட்டு அந்த மொழியாக்கத்துக்கான உதவிகளையும் பண்ண காரணத்தினால இப்ப அந்த ஆயுத தேசம் அப்படிங்கிற புத்தகம் இந்த ஃபர்ஸ்ட் லான்ச் அப்படிங்கிற பேர்ல ஆங்கிலத்துல வெளியாகி இருக்கு. இந்த புத்தகத்துல என்னென்ன செய்திகள் இருக்கு, இந்த புத்தகத்தை எப்படி வாங்குறதுங்கிறத பத்தி எல்லாம் வாங்க இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த உலகத்தின் மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒண்ணு தமிழர்களுடைய நாகரிகம். அதே மாதிரி இந்த உலகத்தின் மிக பழமையான மொழிகள்ல ஒண்ணு, அதாவது அனைத்து மொழிகளின் தாய்மொழி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு கூறியது நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழி. இவ்வளவு சிறப்புகள் நமக்கு இருந்தாலும் கூட உலக அரங்கத்துல இந்தியாவோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா உடனே வட இந்தியாவோட வரலாறு தான் காட்டப்படுது. அதே மாதிரி இந்தியாவினுடைய மொழி எது அப்படின்னு கேட்கப்பட்டா அதற்கு சமஸ்கிருதமும் இந்தியும் தான் காட்டப்படுது. தமிழ் மொழியும் சரி தமிழக வரலாறும் சரி உலக அரங்கத்துல தொடர்ந்து இருட்டடிப்புக்கு ஆளாகிட்டே வருது. இந்த சூழ்நிலையில உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்கள் கூட வாழக்கூடிய அயல் நாட்டினருக்கும் சரி அல்லது தங்களுடைய வாரிசுகளுக்கும் சரி தமிழகத்தினுடைய உண்மையான வரலாறு என்ன, தமிழ் இனத்தினுடைய உண்மையான பெருமை என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்லியே ஆகணும். அப்படி நம்ம சொல்லலை அப்படின்னா நம்முடைய ஒட்டு மொத்த இனத்துக்கான அடையாளத்தையே நம்ம இழந்து நம்ம வந்து ஏறத்தாழ ஒரு அடையாளமற்ற ஏதிலிகள் போல மாறிவிடக்கூடிய ஒரு அபாயம் இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தமிழக வரலாற்றுல நாம பெரிதும் அறியாமல் இருந்த சில பக்கங்களை பத்தி நான் கடந்த 2019 ஆண்டுல ஆயுத தேசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து என்னன்னா, இந்த உலகத்தில் எவ்வளவோ மனித இனங்கள் இருந்தாலும் கூட முதன் முதலாக நாகரிகத்துக்குள்ள காலெடுத்து வைத்த இனம் தமிழ் இனம். அதற்கு காரணம் என்னன்னு பார்க்க போனா, உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் இரும்பு அப்படிங்கிற உலோகம் கிமு 1000 அல்லது கிமு 600 ஆண்டுல கண்டுபிடிக்கப்படுது. ஆனா தமிழகத்துல இரும்பு என்ற உலோகம் கிமு 2500 முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டு பெரிய பெரிய இரும்பு பொருள் உற்பத்தி ஆலைகள்லாம் இயங்கி இருந்தன அப்படிங்கறதா அந்த நூலினுடைய முதலாவது கருத்து. ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னு பார்க்க போனா, நாசாவில் இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த ராக்கெட் தொழில்நுட்பம் முதன் முதலாக தோன்றிய இடம் கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்துல இருந்து கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்த அரசர்கள் மூலமாக அந்த தொழில்நுட்பம் வளர்ந்து ஹைதரலியுடைய மகன் திப்பு சுல்தான் காலகட்டத்துல அது ஆங்கிலேயர்களால திருடப்படுது. பிறகு ஆங்கிலேயர்களிடமிருந்து திருடிதான் நாசா வந்து ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினது அப்படிங்கிறத ஆதாரங்களோட நிரூபித்த ஒரு புத்தகம் தான் ஆயுத தேசம் அப்படிங்கிற இந்த புத்தகம். ஏன்னா இந்த உலகத்தினுடைய வரலாற்றுல இரும்புக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து வேற எந்த உலகத்துக்குமே கிடையாது. ஒருவேளை இரும்பு அப்படிங்கிற ஒரு உலோகம் மட்டும் கண்டுபிடிக்கப்படாமலே இருந்திருந்ததுன்னா உலகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல மக்கள் சமதள பகுதிகளுக்கே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எப்படி வீடு கட்டுறதுன்னு தெரியாது, எப்படி பெரிய அளவுல விவசாயம் பண்றதுன்னு தெரியாது, பெரிய வாகனங்களை உருவாக்க முடியாது, பெரிய கட்டிடங்களை உருவாக்க முடியாது, பாலங்கள் கட்ட முடியாது, ஆயுதங்கள் தயாரிக்க முடியாது, கருவிகளை உற்பத்தி பண்ண முடியாது, சவரகத்தில் ஆரம்பிச்சு அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் வரைக்கும் எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிருக்கும். அவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரும்ப முதன் முதலாக மனித இனத்துக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சிறப்புன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சிறப்பை எனது ஆயுத தேசம் புத்தகத்தின் மூலமாக நான் சொன்ன காரணத்தினால அதற்கு பிறகு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விருதுகளும் மரியாதைகளும் அந்த புத்தகத்துக்கு கிடைச்சது. மிக குறிப்பா தமிழ் மேம்பாட்டு விருது வாசிய குழந்தைசாமி அறக்கட்டளையுடைய தமிழ் மேம்பாட்டு விருது வந்து அந்த புத்தகத்தை கிடைச்சது. அந்த புத்தகத்தை படித்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி வந்து ஆங்கில நூல்கள்லயே பெரிய அளவுல காணப்படல, அதனால இந்த நூலை வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அந்த சூழ்நிலையில நான் எனது நண்பர் சையத் ஹாசன் அவர்கள்ட்ட இதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் பேசி பார்க்கணும், ஏன்னா இந்த நூல் வந்து தமிழ்ல இருக்கிறப்போ நான் தமிழ் மக்களுக்கு ஏத்த வகையில எழுதியிருக்கேன், ஆனா ஒரு ஆங்கிலேயர் படிக்கிறப்போ அவருக்கு தமிழ்நாடுன்னா எங்க இருக்குன்னு தெரியாது, கொங்கு நாடுன்னா எங்க இருக்குன்னு தெரியாது, சங்க இலக்கியம்னா என்னன்னு தெரியாது.
அப்ப ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுக்கு ஏற்ற வகையில் இந்த புத்தகத்தை மாத்தி எழுத வேண்டியது இருக்கு. என்னுடைய புத்தகத்தை அப்படியே மொழி மாற்றம் பண்ணி கொடுத்தா மக்களுக்கு புரியாது. ஏன்னா நம்முடைய இலக்கு வந்து வெளிநபர்கள், அதாவது ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அல்லது வெளிநாடுகளில் வளரக்கூடிய நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து படிச்சாங்கன்னா கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம உங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி இந்த புத்தகத்தை நான் எழுதணும்னு ஆசைப்படுறேன்னு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னேன். அதன் தொடர்ச்சியாக சையத் ஹசன் அவர்களும் தன்னுடைய முழு உழைப்பையும் போட்டு அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அது வந்து வயதில் ரொம்ப மூத்தவர், நண்பர்னு சொல்றது அவருடைய வயதுக்காக இல்லை, அவர் வந்து என் மேலே வச்சிருக்க அந்த மரியாதையினுடைய வெளிப்பாடாக நான் சொல்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய நூல்கள் வந்து ஆங்கிலத்தில் வர வேண்டியது ரொம்ப மிக முக்கியமானது, அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அந்த திட்டத்துக்கான முழு ஒத்துழைப்பையும் நான் கொடுக்குறேன், அதுக்கான நிதி உதவி கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கிட்ட உடனே ஆயுத தேசத்தினுடைய ஆங்கில பதிப்பு வந்து தயாராகிட்டு இருக்கேங்க, அதை வந்து வெளியிடணும்னு நாங்கள் வந்து ஒரு திட்டம் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் நிதியுதவி பண்ணுறீங்கன்னா நம்ம இந்த ஆண்டே வெளியிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படியாகத்தான் ஆயுத தேசம் அப்படிங்கிற அந்த புத்தகம் வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுக்கும் ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளுக்கும் ஏற்ற வகையில் 2ஆம் முறையாக வந்து ஒரு புது ஆக்கம் செய்யப்பட்டு இந்த ஃபர்ஸ்ட் லான்ச் அப்படிங்கிற பேரில் இப்போ வந்து புத்தகமாக தயாராகி வெளில வந்திருக்கு. நோஷன் ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய பதிப்பகம் தான் இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் நோஷன் ப்ரெஸ்ஸில் வந்து இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா அடுத்த 1 வாரத்தில் உங்களால் இந்த புத்தகத்தை வாங்கிட முடியும். ஏன்னா என்னுடைய மற்ற புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வந்து நாங்கள் அஞ்சல் அனுப்புகிறோம், அதுக்கான கட்டணமும் அதிகமாக இருக்குது, அந்த புத்தகம் போய் மக்கள் கிட்ட சேரக்கூடிய அந்த கால இடைவெளியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு ஆங்கில நூல் அப்படிங்கிறப்போ உடனடியாக ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுக்கு கிடைக்கணுங்கிற காரணத்தினால நாங்கள் வந்து நோஷன் ப்ரெஸ்ஸை தேர்ந்தெடுத்தோம். அது போக ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான தளங்கள்லையும் இந்த புத்தகம் கிடைக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து நோஷன் ப்ரெஸ் பதிப்பகத்திலேயே வாங்கினீங்க அப்படின்னா இந்த புத்தகத்துக்கு வந்து கூப்பன் கோட் அப்படின்னு நாங்கள் ஒரு கோடு கொடுத்துருக்கோம். அந்த கோடு என்ன அப்படிங்கிறது வந்து இதனுடைய கீழே இருக்கக்கூடிய 1வது கமெண்ட்டில் இருக்கும். ஏன்னா அந்த கோடு மாறினா கூட நாங்கள் கீழே கமெண்ட்ல மாற்றி கொடுத்துருவோம். அந்த கோடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து விலையில வந்து கழிவும் கிடைக்கும். ஏன்னா பயிற்று படைப்பகத்தை வந்து 1,00,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து நமக்கு நிதியுதவி பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து இந்த பயிற்று படைப்பகத்தை வந்து நிறைய பேருக்கு அறிமுகமும் படுத்திருக்கீங்க. அப்போது உங்களுக்கான ஒரு சின்ன சலுகையாக எங்களால் முடிஞ்ச ஒரு உங்களுடைய பொருளாதார நிலையையும் கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து இந்த சலுகையை கொடுத்துருக்கோம். அது போக ஃப்ளிப்கார்ட் அமேசானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய புத்தகங்களாக இருக்கட்டும் அல்லது பொருள்களாக இருக்கட்டும் சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தளங்களில் விற்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. ஆனால் நோஷன் ப்ரெஸ்ல ஒரு புத்தகம் வெளியிடுறோம் அப்படின்னாலே அவங்க ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் அதை லிஸ்ட் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய முறை அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் தடுக்கலை. அதே சமயம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் கிட்டக்க நான் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன், இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க இந்த புத்தகத்தை வந்து நோஷன் ப்ரெஸ்ல மட்டுமே வாங்குங்க, ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல குடும்பம் வரைக்கும் வாங்காதீங்க. ஏன்னா நம்முடைய வர்த்தக தளங்களும் சந்தையும் எத்தனை காலத்துக்கு நம்ம கிட்டக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளால நிலையா இருக்க முடியும். அது வந்து தமிழர்களுடைய பொருளாதார அறிவு, அந்த பொருளாதார அறிவோட சேர்த்து தமிழர்கள் இந்த புத்தகத்தை வாங்கினாங்கன்னா தான் எனக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்கும். அதனால கூடுமான வரைக்கும் நீங்க வந்து நோஷன் ப்ரெஸ் தளத்திலேயே இந்த புத்தகத்தை வாங்குங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. பெரிய பெரிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தங்களுடைய அமைப்புக்கான நூலகத்துக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. உலக அரங்கத்தில் தமிழர்கள்னா யாரு, தமிழ் இனம்னா என்ன, தமிழர்களுடைய அந்த அறிவுங்கிறது எவ்வளவு சிறந்த அறிவு அப்படிங்கிறத நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக விளக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்திலையும் நம்ம பேசாமலே இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய அறிவும் நம்முடைய பண்பாடும் நம்முடைய மொழியும் இந்த தலைமுறையோட கூட அழிஞ்சு போயிடலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்தியாவில் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இனமே இல்லை, தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியே இல்லைங்கிற மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு தலங்கள்லாம் பார்த்தா தெரியும். ஏன்னா வந்து நம்ம கைபேசி செயலியாக இருக்கட்டும் அல்லது அரசாங்கம் வச்சுருக்கூடிய வலைத்தளத்திலலாம் போய் பார்த்தா தமிழையும் காணும், தமிழர்களுக்கான இடத்தையும் காணும். இவ்வளவு பேர், 10 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கான ஒரு மரியாதை வந்து இங்கே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் சர்வதேச அளவில் நம்முடைய மரியாதையை மீட்டெடுப்பதற்கான அனைத்து வழிகளும் நம்ம கிட்டக்க இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை மொழிகளில், சுமார் 1,600 மொழிகளில் பிற நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஒரே மொழி வந்து தமிழ் மொழி தான். 10 கோடிக்கும் மேற்பட்ட தமிழக மக்கள், அதாவது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் அல்லது இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் உலகம் முழுக்க நீ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாமெல்லாம் சேர்ந்து நம்முடைய மொழியின் பெருமையை, நம்முடைய இனத்தின் பெருமையை, நம்முடைய அறிவின் பெருமையை உலகத்தில் பறைசாற்றினா மட்டும்தான் இந்த இனமும் இந்த மொழியும் நிலைக்கும். அதனால
அதற்கான எல்லா முயற்சியும் நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதுல என்னால முடிஞ்ச ஒரு பங்களிப்பாக, ஏன்னா இந்த ஆயுத தேசம் அப்படிங்கிற புத்தகத்தை பாத்தீங்கன்னா ஆயுதம் பத்தி பேசக்கூடிய புத்தகம், இதனுடைய ஆங்கில பதிப்புலையும் ஆயுதங்கள் பத்தி நம்ம விரிவா பேசியிருக்கோம். சர்வதேச அளவுல ஆயுதங்கள் ஆயுத தொழில்நுட்பங்கள் பத்தின புத்தகங்களுக்கு வந்து பெரிய வரவேற்பு எப்பயுமே இருக்கும். ஏன்னா அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல வந்து ஆயுதங்கள் பத்தி ரொம்ப நிறைய வாசிப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் அந்த வாசிப்பு ரொம்ப குறைச்சலா இருக்கு. அதனால அந்த மக்கள் கிட்ட இந்த புத்தகத்தை நம்ம கொண்டு சேர்க்கின்ற பொழுது அவங்க ஆயுதம் கூடவே தமிழர்கள் பத்தியும் தமிழகம் பத்தியும் கொங்கு நாடு பத்தியும் தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகம் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எவ்வளவு நபர்கள்ட்ட இந்த புத்தகத்தை கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளவு நபர்கள்ட்ட இந்த புத்தகத்தை கொண்டு சேருங்க. நான் வந்து 7 புத்தகங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கேன். இன்னும் 3 புத்தகங்கள் இப்போ வந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தகங்கள்ல ஆங்கிலத்துல வந்து முதன் முதலாக காலடி வைக்கக்கூடிய புத்தகம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லான்ச்சுங்கிற இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்துக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு பொறுத்து தான் தொடர்ச்சியாக என்னுடைய புத்தகங்களை ஆங்கிலத்துக்கு கொண்டு போகலாமா அல்லது அந்த புத்தகங்களினுடைய மறுபதிப்புகளை கொண்டு வரலாமாங்கிற மாதிரியான சில மிக முக்கியமான முடிவுகளை நான் எடுக்க முடியும். அதனால இந்த புத்தகத்துக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வந்து வரவேற்பு கொடுங்க. ஏன்னா என்னுடைய புத்தகங்கள் விற்பனை ஆகிறப்போ ஒரு 10-20% புத்தகங்கள் தான் வந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாங்குறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நான் அதை குறையா சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கும் வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கு, எங்களுக்கும் விற்கணும்னு ஆசை இருக்கு, நடுவில் நிறைய சிக்கல்களும் இருக்கு, அதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் எதிர்கொள்கிறோம். அந்த சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் முழுக்க வந்து ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் வந்து எந்த வழியில புத்தகங்களை வெளியிடுறாங்களோ அந்த வழியில உங்களுக்காக அந்த புத்தகங்கள் கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். அந்த முயற்சிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை தான் வந்து இது போன்ற முயற்சிகளை என்னை தவிர பிறர் வந்து மேற்கொள்றதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.